வணக்கம், நரேன் பேசுகிறேன். எங்களோட படம் கத்துக்குட்டி வந்து ரொம்ப வெற்றிகரமாக தியேட்டரில் ஓடிட்டுருக்கு. நிச்சயமாக அந்த படத்தை பாருங்கள். பக்கா கலகலப்பான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். அது மட்டும் இல்லாமல் இந்த டைரக்டர் வந்து இந்த படம் மூலமாக ரொம்ப முக்கியமான ஒரு சோஷியல் இஷ்யூவை வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. விவசாயத்தை பற்றியான ஒரு படம், மீத்தேன் போராட்டத்தை பற்றியான ஒரு படம். ஸோ எனக்கு வந்து இந்த களம் புதுசு. ஏன்னா இது வரைக்கும் ஒரு பக்கா வில்லேஜ் சப்ஜெக்ட் நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. சரி, முகமூடிக்கு அப்புறம் இது வரைக்கும் செஞ்ச படங்கள் விட டோட்டலி ஆப்போசிட்டாக வேறொரு படம் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ கரெக்டாக இந்த கதை எனக்கு அமைஞ்சது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து தியேட்டரில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. இந்த மெசேஜ் வந்து ஆடியன்ஸ் கிட்டே ரீச் ஆகுறது தான் இந்த படத்தோட பேசிக். ஆனால் இப்போ டைரக்டரோட பேசிக் எய்மே வந்து, ஏன்னா மீத்தேன் பற்றி, இந்த விவசாய நிலங்களில் வந்து மீத்தேன் எடுக்கிறத பற்றி தமிழ்நாடு வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலி சிட்டி லைஃப்லாம் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ த்ரூ த ஃபிலிம் அது வந்து இப்போ பீப்புள் ஆர் கெட்டிங் நோ இட். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து தடை போட்டிருக்காங்க மீத்தேன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் படத்துக்கு இது ஒரு பெரிய வெற்றி. ஸோ வந்து எந்த ரீசனுக்காக இந்த படத்தோட பேஸ் எந்த ரீசனுக்காக எடுத்தோம் அதுக்கான ஒரு ரிசல்ட் தான் இந்த கவர்மெண்ட் அந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ் பண்ணும்போது எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி தான். தேங்க்யூ.